Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app. And never miss an update from Giri Bhakti. நமஸ்காரம். கிரி பக்தியில் இன்று நாம் கேட்க இருப்பது சோஹா மேலரின் அன்கண்டிஷனல் பக்தி. நந்தனார் திருப்பானாழ்வார் போன்று தூய பக்தியினாலும் இசையினாலும் மட்டுமே பகவானின் அன்பை பெற்று உயர்ந்த இடத்தை அடைந்தவர் சோஹா மேலர். அவருக்கு கோவிலுள் சென்று பண்டரிநாதனை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவரை கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சில விஷமிகள் எதிர்த்ததால் கோபுர வாசலிலேயே நின்று பாண்டுரங்கனை மனதார தரிசித்து மனமுருகி பாடுவார். அவர் பாடினாலே கூட்டம் கூடிவிடும், அவ்வளவு இனிமே அவரது பாடல்களில். அதுவும் சில நாட்களில் தடைப்பட்டது. ஆரம்பித்த பஜனையை முடிக்க விடாமல் பல தொல்லைகள். வெறுத்து போன அவர் கோவிலின் வாசலுக்கும் செல்ல மனமில்லாமல் போவதே நிறுத்திவிட்டார். ஒவ்வொரு வேளை பூஜையும் முடிந்து மணிசத்தம் கேட்கும்போது கைகூப்பி பண்டரிநாதனை மனதார வணங்குவார். மனதினுள் கோவில் கட்டி அதில் கண்ணார் அவரை தரிசித்து வாயார அவரை பாடி மகிழ்ந்திருப்பார். அர்த்தஜாம பூஜை முடிந்து மணியோசை கேட்ட பிறகுதான் சாப்பிட்டுவிட்டு தூங்கப் போவார். நாட்கள் இப்படியே சென்ற நிலையில் ஒரு நாள் பக்தனுக்கு அருள தீர்மானித்து விட்டார் பாண்டுரங்கன். அன்றைக்கும் எப்போதும் போல் அர்த்தஜாம மணி அடித்து ஓய்ந்தது. தியான நிலையில் பகவானை வழிபட்டு கொண்டிருந்த சோகா மேலர் மெல்ல கண்களை திறந்து பார்த்தபோது எதிரே சங்கு சக்கரதாரியாய் பாண்டுரங்கன். என்னை பார்க்க நீயே வந்துட்டியா? வார்த்தைகள் வெளிவராமல் தடுமாறின. தலைக்கால் புரியவில்லை. தான் காண்பது கனவா நினைவா ஒன்றும் புரியவில்லை. கண்ணா, கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா, உணர்ச்சி மேலிட கண்கள் நீர் பெருக்கிட உருகினார். சோஹா என்று பண்டரிநாதனை அழைத்த பிறகுதான் நிதானத்திற்கு வந்தார் சோஹா மேலர். சோகா வா, கோவிலுக்கு போகலாம், அங்கு வந்து பாடு. சோகாவிற்கு எதுவும் பேச நான் வரவில்லை. தன்னால் கோவிலுக்கு போக முடியுமா, மற்றவர்கள்லாம் விரும்புவார்களா, எதையும் அவரால் யோசிக்க முடியல. மந்திரத்துக்கு கட்டுண்ட மாதிரி அவர் பின்னாலேயே போக ஆரம்பித்தார். இரவு முழுவதும் இவர் பாடுவதும் அவர் ரசிப்பதும் என நேரம் போவதே தெரியவில்லை. மறுநாள் அர்ச்சகர்கள் கோவிலை திறந்தபோது உள்ளே பாட்டு சத்தம். வேக வேகமாக உள்ளே சென்று அவர்கள் சோகா அமர்ந்து பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்தனர். நீ எப்படி உள்ளே வந்தாய்? கர்ப்பகிரகத்தினுள் அமர்வதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்! நகைகளை திருட வந்தாயோ என்றெல்லாம் கேட்டு திட்டி அவரை வதைத்தனர். சோகாவோ, என்னை பாண்டுரங்கனே கூட்டி வந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்த போது பூட்டியிருந்த கதவுகள் எல்லாம் தாமாக திறந்து வழிவிட்டன என்று அவர் கதறியதை கேட்க ஒரு நாதியும் இல்லை. பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அதில் சோகா மேலர் இனி பண்டரிபுரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடாது, சந்திரபாகா நதிக்கு அக்கறையில்தான் அவர் வசிக்க வேண்டும் என்று தீர்ப்பு முடிவானது. அவர் எதற்கும் கலங்கவில்லை. மனதிலேயே கோவில் கட்டி பூஜிப்பவராயிற்றே, அக்கறையில் இருந்தபோதும் மனதார கோவில் இருக்கும் திசையை பார்த்து நமஸ்கரிப்பார். ஏகாதசி விரதத்தை அவ்வளவு சிறப்பாக அனுஷ்டிப்பார். வெறும் துளசி தீர்த்தம் மட்டுமே ஆகாரம். நாள் முழுவதும் மனைவியோடு அன்றைய தினம் முழுவதும் பஜனை செய்துவிட்டு மறுநாள் துவாதசி என்று சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு தான் சாப்பாடு மற்றும் மற்ற வேலையெல்லாம். அன்றும் அவ்வாறே துவாதசி என்று நிவேதனம் செய்துவிட்டு உணவருந்த உட்கார்கையில் நானும் சாப்பிட வரலாமா? குரல் கேட்டு திரும்பியவருக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், பிரமிப்பு. பட்டு பீதாம்பரத்துடன் பாண்டுரங்கன் கண்கள் இமைக்க மறந்தன. என்ன செய்வது, காண்பது நிஜமாகவே பார்க்கறது பாண்டுரங்கன் தானா? நமக்காக இறங்கி வந்திருக்கானா? என்னவெல்லாமோ மனதில் சிந்தனை. இப்படியே என்னை பார்த்து கொண்டிருந்தான் நான் உள்ளே வரதா வேண்டாமா, சாப்பிடலாமா வேண்டாமா? பொய்யாக கோபித்து கொண்டவரை
கைப்பிடித்து உள்ளே அழைத்து வந்தார் சோகா. பார்த்து பார்த்து உணவு பரிமாறினாள் ஒரு மனைவி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இவ்வாறு ஒவ்வொரு துவாதசியும் பாரணை பண்ண வந்து விடுவார் பரந்தாமன். ரகசியமாகவே நடந்து கொண்டிருந்த இந்த விஷயத்தை, பக்தரின் பெருமையை உலகிற்கு உணர்த்த திட்டமிட்டு விட்டான் பரந்தாமன். அடுத்த துவாதசி வந்தது. வெயில் சுள் என்று உணர்த்த பிறகுதான் விழிப்பு வந்தது சோகாவிற்கு. பதை பதைப்புடன் எழுந்தார். மனைவியிடம், என்ன நீயும் தூங்கிவிட்டாயா? பண்டைநாதன் வரும் நேரமாகிவிட்டதே, சீக்கிரம் குளித்து சமையலை முடி, நானும் குளித்து விட்டு வருகிறேன். வேக வேகமாக ஆற்றங்கரையை நோக்கி நடக்கலானான். இவர் பேசியது அவ்வழியே சென்று கொண்டிருந்த ஒரு விஷமியின் காதில் விழுந்துவிட்டது. என்ன கொழுப்பு இவனுக்கு! ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு இவனுக்கு புத்தி வரலையா? நாம் வரோங்கிறதுக்காகவே ஜாட பேசுகிறானோ? இவனை இப்படியே அடக்கி வைக்காவிட்டால் எல்லை மீறுவான் என்றபடி மற்றவர்களை அழைத்து கொண்டு அரசரிடம் சென்று முறையிட்டான். அரசர் கேட்டார், உங்கள் வீட்டிற்கு பண்டைநாதன் வருகிறார் அப்பா? ஆமாம், துவாதசி என்று என்னுடன் தான் அவர் உணவருந்துவார். அரசனுக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன மமதையடா உனக்கு, இவனை பிடித்து பசுநிறையில் கட்டுங்கள் என்று ஆணையிட்டான். பசுநிறை அப்படின்னா எக்கச்சக்கமான மாடு, இந்த நேர்ந்து விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த காளை மாடு எல்லாம் மத மதத்து தெரியும். அந்த இடத்துல ஃபுல் முழுக்க பசுக்கள் மாடுகள். ஒரு மனிதர்கள் சட்டென்று உள்ளே வந்துட்டு அவளுக்கு அனித்தியமாக இருக்குங்கிறதுனால முட்டை வரும், ஆக்ரோஷமாக இருக்கும் மாடுகள் எல்லாம். அந்த இடத்துல போய் கட்டி வச்சுட்டா மாடெல்லாம் இவரை முட்டை வரும். அதே மாதிரி கட்ட வச்சுட்ட உடனே காளை மாடெல்லாம் முட்டை வருது. அழறார் சோகா, கிருஷ்ணா மாதவா என்னை காப்பாற்று அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். சுவாமியை பார்த்து பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பித்த உடனே அந்த இசையில் மயங்கி அந்த மாடெல்லாம் தன்னோட இயல்பையே மறந்து அவர் காலடியில் உட்காந்துட்டு பாட்டை ரசித்து கேட்கறது. காவலாளிகள் விட்டுட்டு போன காவலாளிகளுக்கு என்ன பாட்டு சுத்தம் அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே வருவா, பார்த்தாக்கா அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாட்டுக்கு பாட்டு பாடின்னு இருக்கு, அந்த மாடெல்லாம் கீழே உட்காந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அதிசயமாக இருக்குது, இதை உடனே அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அரசரும் வந்து பார்க்குறார். அடடா, ஐந்தறிவு மிருகங்களுக்கு இருக்கிற புத்தி கூட நம்மளுக்கு இல்லையே. எவ்வளவு உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த பசுமாடுகளே தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது நாம் நம்ம நிலைமையிலிருந்து மாறி தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டோமே. வீணர்களோட அறிவுரைகளுக்கெல்லாம் மயங்கி இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன்னிப்பு கேட்டுட்டும், சுகாமணிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டும் ராஜ மரியாதையோடு அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்தது துவாதசி வந்தது. பரந்தாமனும் வரார். சாப்பாடு போடுறா, பொண்டாட்டி சாப்பாடு போடுறா. தயிர் புறாவையும் வாங்கி 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 குடிக்கிறார். ஃபுல்லாக தயிர் தீந்து போயாச்சு. புறக்குத்துறதுக்காக வச்சுருந்த உரியிலேருந்து தயிர் எடுக்கிறா, அதுவும் மேலே விழுந்து சுக்கல் சுக்கலாக உடஞ்சி போகிறது. பரந்தாமனோட உடம்பு முழுக்க தயிர். நீ என்ன இப்படி பண்ணிட்ட, பொறுமை வேண்டாமா பெண்களுக்கு அப்படின்னு கத்துறார் சோகா. இரு இரு சோகா, உன் மனைவிக்கு எனக்கு தயிர் அபிஷேகம் செய்யணும்னு ஆசை பண்ணிட்டா விடேன் அப்படிங்கிறார் கேலியா. அவனுக்கு பொறுக்கலை, நீ இப்படி பண்ணக்கூடாது, பெண்களுக்கு பொறுமை முக்கியம், பார்த்து பரிமாறணும். பரிமாறும்போது ஒரு பொறுமை வேண்டாமா, பொறுப்பு வேண்டாமான்னு கத்தரும்போது சாப்பிட்றது யாரு, நம்மளோட பரந்தாமன், கடவுள் இல்லையா, பயம் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கத்தும்போது அந்த வழியாக போன அந்த அர்ச்சகர், இந்த கோவில் அர்ச்சகர், என்னது பரந்தாமன் சாப்பிட்றாரா, இவன் இன்னும் அடங்கவே இல்லையே, இவன் என்ன தான் சாப்பிட்றேன் நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு பரந்தாமன் அதை சாப்பிட்றதாவது. எவ்வளோ ஞானிகளும் மேதைகளுக்கும் காட்சி தராதாமல் இவன் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றாராக்கும். இவனை எனக்கு கையும் களவுமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறா. இந்த மாதிரி ஒரு அஞ்ஞானி கண்ணுக்கெல்லாம் கடவுளுக்கு தென்படுவாரா? தென்படலை. இவன் போய் தான் சொல்கிறான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பலார் பலார்னு நன்னா போட்டு அடி சாத்துறான் சோகாமலர. கண்ணமே வீங்கி போச்சு அந்த அளவுக்கு அடி. சே, உன்ன தொட்டத்தினால என் கையும் தீட்டாயிடுதுன்னு போயிட்டு குளிச்சுட்டு கடவுள் கோவிலில் போய் நடத்திறந்தாக்க அங்கே பண்டரிநாதனோட கண்ணம் வீங்கியிருக்கு. சோகாமலர் இங்கே அட்டிச்சு கண்ணத்தை வீங்க வச்சான்ல, அங்கே பண்டரிநாதனோட கண்ணம் வீங்கியிருக்கு. உடையெல்லாம் ஒரே தயிர். அவருக்கு பார்த்துட்டு வெலை வெலப்பாக எடுத்து, ஐயோ அபச்சாரம் பண்ணிட்டோமே அபச்சாரம் பண்ணிட்டோமே,
ஊன்னு அழ ஆரம்பிச்சார். சத்தத்துக்கிட்ட மற்றவாள்லாம் ஓடி வந்துட்டு நடந்த விஷயத்த அரசர்கிட்ட போய் சொல்கிறார். அரசரம் வந்து பார்த்துட்டு, கண்ணா கார்மேக வண்ணா, எங்களோட தப்பெல்லாம் மன்னிச்சுடு, முன்ன போலவே நீ வடிவடகனா எங்களுக்கு காட்சி கொடு, நான் என்ன செய்யறதுன்னு நான் பார்க்குறேன், யார் தப்பு பண்ணாலும் அவருக்கு உரிய தண்டனையை நான் வாங்கித்தரேன், நீ சரியாக காட்சி கொடு எங்களுக்கு அப்படின்ட்டு அழறார். அப்போ சரீரியா கடவுள் பேசுகிறார், பிறப்பால மனிதன் உயர்வதில்லை, செயலினாலும் செய்யும் தான தர்மங்களினாலும் புண்ணியத்தினால் மட்டுமே ஒருவன் உயர்நிலை அடைய முடியும். சோகாமெழன் என் இனிய பக்தன், அவன் வந்து தடவி கொடுத்தால் மட்டுமே என் கன்னத்தில் உள்ள என் வீக்கம் குறையும், போய் அழைத்து வாருங்கள் என்று ஓடி போகிற எல்லாரும் சோகாமெழர் வீட்டுக்கு. பூரண கும்பம் மரியாதையோடு கோவிலுக்குள்ள அவரை அழைச்சிட்டு வரார். இப்படி ஒரு காலத்தில் கோவிலுக்குள்ள நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவா அவரை வந்து கூட்டுண்டு வரா பூர்ண கும்ப மரியாதையோடு. சோகாமெழருக்கு சந்தோஷம் தாங்கலை, என்ன இந்த நாயேனே ஒரு பொருட்டாக மதித்து கோவிலுக்குள்ளே அழைச்சின்னு வருதோட திருமேனிய தலைவை வச்சிருக்கியே, நான் பண்ணின பாக்கியம் என்ன, இதை விட எனக்கு என்ன கிடைக்க போகிறது, இதை விட எனக்கு உயர்ந்த பரிசோ வெகுமதியோ என்ன இருக்குது. போயிட்டு கண்ணத்தை தழுவி கொடுத்த உடனே ஈக்கம் குறைஞ்சிது. நீ எப்பயும் என்னோடவே இருக்கணும்னு சொல்லி பகவான் அப்படியே கட்டிண்டு அப்படி இறங்கி வர்ற சன்னதியிலேருந்து எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு, உங்கள் நாடு கடத்தினது நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நீங்கள் இங்கேயே இருங்கோ, கோவில் பக்கத்துலேயே இருங்கோ, தினமும் வந்து பகவானை பாடிட்டு போங்கோ, முதல் பாட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு மரியாதையெல்லாம் கொடுக்குறா. ஆனால் அவர் மாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன், ஏன்னா பகவான் என் வீட்டுக்கு வந்திருக்கான், என் வீட்டுக்கு உள்ளே வந்த அந்த வீட்டை விட்டுட்டு, பகவான் அமர்ந்த வீடு, பகவான் இடமாடின்னு அந்த வீட்டை விட்டுட்டு என்னால் வரவே முடியாது, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட அன்பை எடுத்துட்டு அவரோட இடத்துக்கே போனார். பகவான் அந்த பத்தியை மட்டுமே தான் ஏற்றுக்கிறார், வேறு அவரோட நிலைமையோ அவரோட பணக்காரனா அவன் புத்திசாலியா எதையுமே அவர் பார்க்குறதில்ல. அந்த தூய பக்தி, எதையுமே எதிர்பார்க்காத பரிபூர்ண பக்தி, அன்கண்டிஷனல் பக்தி. அந்த பக்தி இருந்தால் நம்ம கேட்காமலே அவர் நம்மக்கிட்ட வந்துடுவார். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது, சோகாமெழர் அன்கண்டிஷனல் பக்தி. நமஸ்கார். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க
பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க
பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க